கடல் வண்ணானோ விளவார்கனி படலூரிய கடல் வண்ணனோ வேத கிளர் தாமரை மலர் மேல் உரை கெடில் புகழோனோ அளவா வண்ணம் மணலாகிய அண்ணாமலை அண்ணல் அணலா வண்ணம் மணலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலை முறுவல் உமை தலைவனடி சரணே தளரா முலை முறுவல் உமை தலைவனடி சரணே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் மூலமாக இந்த பத்ரகாளி அம்மாளுடைய வரலாற்றை இந்த வில்லிசை மூலம் அடியார்கள் பாடப்போகின்றோம். ஆதி நல்ல கைலாசத்தில் யாரெல்லாம் குருவிருந்தார் ஆதிசிவன் குருவிருக்க ஆதிசக்தி அருகிருந்தார் மன்னர் அந்த தேவரெல்லாம் மன்னரந்த தேவரெல்லாம் மகிழ்ச்சியுடன் குருவிருக்கே தானாக முளைத்த பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்தில் உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அம்மை அப்பனாகிய சக்தியும் சிவனும் குலுவிருந்தார்கள். சிவபெருமான் குலுவிருக்க உமா பரமேஸ்வரி இடவாகம் இருக்க 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கம்பூவர், கிணநாதர்கள், தேவகணங்கள், பூதகணங்கள், சித்தர்கள், முத்தர்களெல்லாம் திரு கைலாசத்தில் கூடி குழுமியிருந்தார்கள். அப்படி குழுமியிருக்கக்கூடிய காலம் தன் வலவாகம் இருக்கக்கூடிய சிவத்தை பார்த்து உமாதேவி எழுந்தரித்து வணங்கி கேட்கிறார். சிவபெருமானே வாரும் ஐயா சிவபொருளே சிவபொருளே வார்த்தை ஒன்று சொல்லை கேளும் சொல்லை கேளும் பகலிலே பகலவன் உதயமாகி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குகின்றது.
அதேபோல குளிர்ந்த கிரகமாகிய சந்திரன் இரவிலே உதயமாகின்றது. அப்படி இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரனும் பகலிலே உதயமாகக்கூடிய கதிரவனும் இவருடைய மகிமை என்ன என்று பெருமானிடத்திலே உமாதேவி வணங்கி இணங்கி கேட்கிறார். அப்போ சிவபெருமான் சொன்னார், பார்வதி, சந்திரன் என்னுடைய இடக்கன், அந்த ஆதித்த பகவானுடைய வலக்கன், இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று அம்மையிடத்திலே பகவான் எடுத்துரைக்குகின்றார். அப்போ இடக்கன் சந்திரன், வலக்கன் சூரியன் என்று சுவாமி சொன்னவுடனே இதை ஒரு சோதனை ஓட்டம் போர்க்க வேண்டுமென்று அம்மாள் ஒரு வேலை செய்கிறாள். என்ன வேலை செய்தாள்? பகவானை சுற்றி வந்து சுற்றி வந்து இந்த பார்வதியும் அந்த வேளை அந்த வேளை சுற்றி வந்து சிவனுடைய நயனங்களை சக்தியையும் மூடிக்கொண்டான். நயனங்களை மூடும் வேளை மூடும் வேளை வேத நாயகனாம் சிவபெருமான் சிவபெருமான் மூடும் வேளை வேணுமென்று அம்மை பின்புறமாக வந்து சிவனுடைய இரண்டு நயனங்கள் திரு கண்களை மூடிக்கொண்டார். அப்படி திருக்கண்களை தன்னுடைய கரங்களாலே மூடிக்கொண்ட உடனே அஷ்டசிராட்சரங்கள் அத்தனையும் இருளை மூழ்கிவிட்டது. ஒரு கணம் இருளை மூழ்கிறது, எத்தனையோ யுகங்கள் கழிந்தது போல் ஆகிவிட்டது. நவகோள்கள் எல்லாம் ஓடக்கூடிய திசை தெரியாமல் திசை மாறி ஓடியதாம். அஷ்டசிராட்சரங்கள் அத்தனையும் நடுங்கி ஒடுங்கி விட்டது. 33 கோடி தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய திருப்பாதத்திலே விழுந்து அவயம் கேட்கிறார்கள். சிவபெருமானே அவயம், சம்போ மகாதேவா சிவசங்கரா அவயம் 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 என்று 33 கோடி தேவர்களும் பகவானுடைய பாதத்திலே விழுந்து அவயம் கேட்டார்கள். உடனே அம்மாள் மூடியிருக்கக்கூடிய தன்னுடைய திருக்கரத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட உடனே, சுவாமி, உலகத்தில் உள்ள ஜீவராஜிகள் அத்தனையும் வருந்து விட்டதே, உலகத்தில் உள்ள உயிரினங்கள் வருத்தமடையுமானால் அந்த பாவமெல்லாம் அம்மைக்குத்தான் போய் சேரும். ஐயோ, இப்படி ஒரு கொடிய பாவங்களை செய்துவிட்டேனே, இந்த பாவம் தீர வேண்டுமே, இதுக்கு என்ன வழி என்று அம்மை சிவனிடத்திலே கேட்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், பார்வதி, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உலகத்திலே எனக்கு பெயர் உண்டு. ஆகையினாலே தென்னாட்டிலே தொண்டை நாடு திருத்தலத்தில் தேவி அம்மானியும் சென்று பன்னிரண்டு வருடகாலும் பரம பூஜை செய்தையான உன்னுடைய பாவம் எல்லாம் உன்னுடைய பாவம் எல்லாம் உமைய வேளே தீரும் என்றான். நாட்டிலே பல்லவர்கள் ஆண்டு வரக்கூடிய தொண்டை நாட்டில் பாலாறு பாயக்கூடிய இடத்திலே காஞ்சிபுரம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த காஞ்சியிலே சென்று என்னை நோக்கி அரியவரிய தவம் செய்து வந்தால் உன்னுடைய பாவம் விலகும் என்று பரமேஸ்வரன் அம்மைக்கு விடை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அம்மை சரி என்று சம்மதித்து ஆதி கைலாசத்தை விட்டு அம்மை நகர்ந்து வருகிறாளாம். அப்படி அந்த தெந்திசைய தேடி எல்லோ தேவியாவள் பயணம் வைத்தான் பயணம் வைத்தான் ஏடியல்லோ பல்லவர்கள் ஆண்டு
கரையிலே அமைந்திருக்கக்கூடிய கம்பாநதி என்னும் தீர்த்தத்தை அடைந்தார். இந்த காஞ்சி மாநகரே கண்டே அம்மை சிவத்தை நோக்கி தவசிருக்க வேணும் என்று சிவபூஜை செய்யக்கூடியவர்களுக்கு பூவும் நீரும் முக்கியம் தேவை. பூவும் நீரும் இல்லை என்றால் அந்த சிவபூசை பலனளிக்காதான். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு என்பார் திருமூலர். பூநாளும் தலைசுமக்க புகழ்நாவும் செவிகேக்க என்பார் திருஞான சம்பந்தர். அப்போ பூஜை காரியங்களுக்கு பூவும் நீரும் தேவை. கம்பையாற்றிலே தண்ணீர் தீர்த்தம் இருக்குகின்றது. அந்த சிவபூசைக்கு தகுந்த மலர்கள் வேண்டும். அதனால் அம்மாய் சிவபுத்திரர்கள் நான்கு பேரை மனதிலே நினைக்கிறார். சிவபெருமானுக்கு நான்கு புதல்வர்கள், பைரவர், வீரபத்திரர், வேலவர், இப்படி நான்கு பேர், முருகப்பெருமான். இந்த நான்கு பேரையும் மனதிலே நினைத்தவுடனே நான்கு குழந்தைகள் வந்து அம்மாளுக்கு ஒரு அழகான ஒரு நந்தவனத்தை உண்டு செய்கிறார்களாம். அப்படி வேலவரும் வந்தல்லவோ வந்தல்லவோ அவர் வேலி வெட்டி சீரிருத்த மல்லிகை, முல்லை, ரோஜா, குயில் கூவுகின்றது, மயில் ஆடுகின்றது, அவ்வளவு பெரிய ஒரு நந்தவனம். இப்போ அந்த பாலாற்றங்கரையில் மாமரத்துக்கடியில் மண்ணை சிவலிங்கமாக குமித்து அம்மாள் சிவத்தை நோக்கி தவம் பண்ணினாள். அதனால்தான் அதுக்கு பஞ்சபூத தலங்களில் மண்தலமாக விளங்கக்கூடியது. இதை வைணவர் புலவராகிய வில்லிபுத்தாழ்வாரே அருமையாக சொல்கிறார். சில பேர் பெருமாளை வணங்குறோம், நான் சிவங்கோயிலுக்குள்ளே போக மாட்டேன்பா. பழுத்த புலவராகிய வைணவ புலவர் சொல்கின்றார், இச்சைப்படி தன் பேரறமில் நான்கு வளர்க்கும் வச்சை கொடி விடையான் ஒரு பாகம் திரை கொண்டான் செச்சை துடை இளையான் நிகத்தின் வாழ்மனாரும் கச்சைக்கொரு முலையால் உரை கச்சி பதிகண்டான் என்பது வில்லி பாரதம். அந்த 32 வகை தர்மங்களை அம்மா தப்பாது அந்த காஞ்சிபுரத்தில் நடத்தி வந்தாளாம். மாமரத்துக்கடியிலே மண்ணை சிவலிங்கமாக குமித்து நந்தவனத்திலே மலர்களை கொண்டு வந்து நல்ல மலர்களை தூவி அரண் வழிபாடு செய்கின்றார். சிவ சிவா என்றல்லவோ Yeah.
அதிகாலையிலே கம்பா நதியிலே தீர்த்தமாடி நந்தவனத்திலே போய் மலர்களை பறித்து கொண்டு வந்து மாமரத்துக்கடியில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திற்கு அம்மாள் சிவபூசை செய்து வருகிறார். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம் என்று அரணை நோக்கி அம்மை அகோரமாக பூஜை செய்து வருகிறாள். அந்த அற வழிபாட்டில் எந்த குறையும் இல்லை, நல்ல விதமாக நடந்து வருகிறது. இப்படி ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடம், நான்கு வருடமாக நடந்தது. பத்தாவது வருடம், பன்னிரண்டு வருடத்திற்கு இன்னும் ரெண்டு வருட காலம் இருக்குது. அப்போ பத்து வருட காலமாக அம்மாள் பணிவடை செய்து வருகின்றாள் சிவபூசை, எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த பத்தாவது வருடத்திலே அம்மாளுடைய சிவபூசைக்கே இடையூறு வந்தது. எங்கேயுமே நல்ல காரியம் பண்ணக்கூடியவனுக்கு கொஞ்சம் அதிகம் இடைஞ்சல் வந்து சேரும். அப்போ தெய்வலோகத்தில் வாழக்கூடிய தேவகன்னிகள் மூலமாக அம்மாளுடைய சிவ வழிபாட்டுக்கு இடையூறு வந்தது. தெய்வேந்திரன் சபையிலே நடனமாடக்கூடிய நடனமாதல் தேவகன்னிகள் சப்தகன்னிகள் ஏழு பேர். அவங்க சப்தகன்னிகள் ஏழு பேரும் ஒரு நாள் பூலோகத்தில் உள்ள புனித தீர்த்தங்களை ஆட வேணும் என்று முடிவு செய்தார்கள். நம்ம பூலோகத்தில் தான் புனிதமான தீர்த்தங்கள் உண்டு. அதனால் இந்திர சபையில் நடனம் முடித்துவிட்டு அன்று இரவு ஒருவருக்கும் தெரியாமல் அறமா தேவர் உலகத்தை விட்டு அந்த பெண்கள் நடந்து வருகிறார்களாம். அப்படி விண்ணூலகம் அவர் தனை கடந்து மண்ணுலகம் தேடி வரான். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்த பெண்கள் நம்ம நாட்டிலே முதல் தலம் வடக்கே இருக்கக்கூடிய திருக்கேதாரம். சேதாரத்தை கண்டால் அவரவர்கள் செய்த பாவமெல்லாம் சேதாரம் ஆகுமா? பாவங்களை எல்லாம் சேதாரம் செய்யக்கூடிய கேதாரத்தை கண்டார்கள் சப்தகன்னிகள். கேதார ஈசனை வணங்கினார்கள். அதுக்கடுத்து புத்தகாசி, கௌரிகுண்டலம், உத்திரப்பிரயாகை, தேவப்பிரயாகை, அரித்துவாரம், இப்படி புனித புனித தலங்களை சென்று எல்லா தீர்த்தங்களும் ஆடி தெய்வங்களை வணங்கி வருகிறார்கள். நம்ம நாட்டிலே உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஸ்தலம் வடக்கே இருக்கக்கூடிய வடகாசி. அது 64 தீர்த்தக்கட்டங்களை உடையது. காசியில் போய் இறந்தவங்களுக்கு முத்தியம், சிவபெருமானே நேரடியாக வந்து இறந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அவ்வளவு ஒரு பெருமை படைந்த ஸ்தலம் அந்த. காசியிலே வந்து காசி நதியிலே தீர்த்தமாடி காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்து இப்படி ஒவ்வொரு தலமாக வருகிறார்கள். சிறிசைலம், அதுக்கடுத்தான் நம்ம நாடு தென்னாடு. சித்திக்குரு வித்தாகிய தென்னாட்டினை அணுகி, சித்திக்குரு வித்தாகிய தென்னாட்டினை அணுகி, தத்திச்சொரி அருவி திருளரவங்கிரி கண்டார். அது சித்திக்கே வித்தாகியது நம்முடைய தென்னாடு. அறவங்கிரின்னா திருவேங்கடமலை, இப்போ இருக்கக்கூடிய திருப்பதி. அப்படி ஒவ்வொரு தலங்களாக வந்தார். இப்போ தென்னாடு கண்ணப்ப நாயனாரும் நக்கீரியரும் முற்றி பெற்ற ஸ்தலம் திருக்காளாத்தி. அதுக்கடுத்து பல்லவர்கள் ஆண்டு வரக்கூடிய தொண்டை நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஸ்தலம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலே வருகின்றார்கள். அந்த கம்பா நதியிலே தீர்த்தமாடினார்கள். அப்போ நேரம் விடியக்கால நேரமானது. விடியக்கால நேரமாக இருந்ததினாலே நந்தவனத்தில் உள்ள மலர்களெல்லாம் பூத்து எங்கு பார்த்தாலும் பரிமள வாஜம் கமகமா என்று சமாளித்தது அந்த காஞ்சிவனத்தில்.
இந்த மலர்களுடைய வாசத்தை கண்டார்கள் மங்கையர்கள். ஆகா, எங்கேயோ பரிமள வாசம் கமகமானு ஜமாளிக்குது. இந்த நந்தவனத்தை கண்டு கழிக்க வேணும் என்று வருகிறார்கள். நந்தவனம் எங்கேயும் கண்கொள்ளா காட்சி. அடியே, நந்தவனத்தின் அழகை பார்த்தீர்களா? வார்த்து மகிழ வாரி மல்லர் பொது குலிங்கிடும் பூங்காவன எழிலை போத்து குலிங்கிடும் பூங்காவன எழிலை வார்த்து மகிழ வாரி. கண்ணியர்களெல்லாம் சந்தோஷம் உண்டு. இப்போ நந்தவனத்திலே அழகான மலர்கள் மலர்ந்திருக்குகின்றது. அந்த பூத்த மலர்களை நாம் எடுத்து போக வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். மலர்களை கண்டால் பெண்களுக்கு கொஞ்சம் ஆசை. அதனாலே அவ்வளோ பேரும் ஏழு பேரும் நந்தவனத்துக்குள்ளே புகுந்தார்கள். நந்தவனத்துக்குள்ளே புகுந்தவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு அந்த மலரை பறிக்கிறாங்களாம். வண்ண நல்ல மாடிகோரி வாரி மலே அவர் சின்ன நல்ல மடிகோதி சேயிலை மார் மலர் வரித்தார் ஓடி ஓடி மலர் வரித்தா அங்கும் மலர் வரித்தா உத்தமி மாறியல்லோரும் ஓடி ஓடி மலர் வரித்தா ஓடி 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 புத்த மலர்களையெல்லாம் பறித்த பெண்கள் பழையபடி விடுவதற்கு முன்பாக விண்ணுலகம் போக வேணும் என்று அமரல் உலகம் சென்று விட்டார். இங்கே வழக்கம் போல அம்மை மலர் வரிக்க வேணும் என்று கம்பா நதியிலே தீர்த்தமாடி நந்தவனம் வருகிறார். நந்தவனத்திலே மலர்களே இல்லை, எல்லா மலர்களையும் யாழோ களவாடி விட்டார். பரமேஸ்வரிக்கு ரொம்ப மனக்கவலை. ஐயோ, பத்து வருட காலமாக சிவபெருமானுக்கு நாம் பூஜை செய்து வந்தோமே, இன்னும் 12 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகள் பாக்கி இருக்குது. அவன் பூசை நிறைவேற விடாமல் யாரோ இடையூறு செய்து விட்டார்களே. மலர் இல்லாத பூசை அது பலன் கொடுக்காது என்பார்களே. சிவபூசைக்கு மலர் வேண்டுமே, நான் என்ன செய்வது என்று அம்மாள் ரொம்ப மன வருத்தம் கொண்டான். அப்படி பெண்களுக்கு ஒரு மன வருத்தம் வருமானால் பிறந்த இடத்தை தேடுவார்கள். அதுபோல என் பெருமானாகிய திருமாலை அம்மாள் மனதிலே நினைக்கிறார். கோவிந்தா கோபாலா கமல கண்ணாமணி வண்ணா சிவபூசை இன்றைக்கு எனக்கு தடுமாடி விட்டதே. யாரோ மலர்களை பறித்து இந்த பூசைக்கு எனக்கு இடையூர் செய்து விட்டார்கள். அண்ணா, நீதான் இந்த பூசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று திருமாலை அம்மாள் மனதிலே நினைத்தாள். தங்கை நினைத்த மாத்திரத்திலே உடனே பகவான் காட்சி கொடுத்து விட்டார் திருமால். அம்மா, தங்கச்சின்னு ஒன்றும் கவலைப்படாத. அது என்ன விவரம் என்று நானே பூவை களவாடி சென்றவர்கள் யாருன்னு உனக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறேன், கவலைப்படாது என்று ஆற்றி தேர்த்தி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பெருமாள் சென்றான்.
அன்று மேற்கு திசையிலே ஆதித்த பகவான் வழக்கம் போலே மறைந்து கொண்டான். தினமும் தீர்த்தமாட வேணுமென்று நினைத்த பெண்கள் அன்றைக்கும் இந்திர சபையிலே நடனத்தை முடித்துவிட்டு அமரர்களுக்கெல்லாம் தெரியாமல் அந்த சப்தகர்ணிகள் ஏழு பேரும் வர்றாங்க. அப்படி ஒவ்வொரு தீர்த்தங்களாக ஆடி கங்கா நதி கரையில் வருகிறார்கள். இப்போ மலர்களை நாம் பறித்து விட்டு அதுக்கப்புறம் தீர்த்தமாடலாம் என்று மலர்களை எல்லாம் பறித்து விட்டு அந்த கங்கா நதி கரையில் வழக்கம் போல தீர்த்தமாடுகிறார்கள் சப்தகர்ணிகள் ஏழு பேரும். ஆடைகளை தான்களை சப்தகர்ணிகளும் நிர்வாணத்தோடு கங்கைக்குள்ளே இறங்கி தீர்த்தமாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெருமாள் மறைந்து இருந்து ஒரு மரத்திலே இருந்து பார்க்கிறார். அப்போ இந்த பெண்களால் தான் இந்த மலர்கள் களவாடி விட்டது, நம்ம தங்கச்சி பூசைக்கு இடைவாறு வந்து விட்டது என்று மரத்திலே இருந்த பகவான் கீழே பெருமாள் இறங்கி அந்த கன்னியர்கள் ஏழு பேருடைய துயிலையும் தூக்கி கொண்டு போய்விட்டார். இவங்க ஆசதீர நீராடுறாங்க, ஆனாலும் பெருமாள் இன்னும் ஒரு வேலை செய்தார். இவங்க கரையை விட்டு வெளியேறி வந்து பார்க்குறாங்க, கரையில் உள்ள ஆடைகளை காணவில்லை. அடியே, கரையிலே அவிழ்த்து வைத்திருந்த ஆடையை காணவில்லையே, இங்கே வச்சோமா அடுத்த படித்துறையை வச்சிய, வச்சிடம் தெரியாமல் அலையிறியா? இல்லையே, களைந்து வைத்தது இந்த படித்துறை தானே என்று ஓடி ஓடி அந்த படித்துறையும் இந்த படித்துறையும் ஓடி ஓடி தேடுகின்றார்கள். ஆடை கண்ணுக்கு தென்படவில்லை. ஆகா, யாரோ வேணுமென்று நம்மளை இப்படி அநியாயம் பண்ணிவிட்டார்கள். இனி ஆடை இல்லாமல் அமரலோகம் செல்ல முடியாதே. நம்ம வந்ததோ திருட்டுத்தனமாக வந்திருக்கிறோம், தேவேந்திரன் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று ஏழு பேரும் கண்ணீர் விட்டு கதறி புலம்பினார்கள். ஆனால் பெருமாள் பார்த்தார், இனிமே யாராவது பார்த்து விட்டால் நமக்கு அவமானம் வருமே என்று பழையபடியும் ஏழு பேரும் கங்கையில் இறங்கி மாரளவு தண்ணீரிலே நின்று கொண்டார்கள். யாரும் பார்த்துடக்கூடாது. அப்போ மாரளவு தண்ணீரிலே நின்ற உடனே திருமால் பார்த்தா இவங்களை இந்த குளத்தை விட்டு வெளியேற்றணும் என்று வாயு பகவானையும் வருணனையும் நினைத்தார். இரண்டு பேருமே ஒன்றாக காற்று மழையுமாக வந்தார்களாம். மேகம் திரண்டல்ல அந்த அம்மாள் ஓடோடி சென்று சிவலிங்கத்தை சேர்த்து கட்டி தழுவி கொண்டாள். அப்போ சோபெருமாள் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். அம்மா, உன்னுடைய பாவங்களெல்லாம் கங்கையிலே மூழ்கினாலே தீர்ந்து விட்டது, நீ கைலாசம் வரக்கடவுது என்று சுவாமி காட்சி கொடுத்தார். அப்போ அம்மாளுடைய பூசை நிறைவேறிவிட்டது. இப்போ இந்த சப்தகன்னிகள் என்ன ஆனான்னு பார்ப்போம். அந்த குளிர் தாங்க முடியாமல் ஒன்றோடு ஒன்று நடுங்கி ஒடுங்கி பல்லோடு பல்லு அடிக்குகின்றது. ஏறிட்டு பார்த்தார்கள், வெகு தூரத்துக்கு அப்பாலே ஒரு அக்கினி சுவாலை. இந்த மூங்கல் காடுகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றி இருக்குமோ? அந்த அக்கினியில் போய் குளிர்காய வேணுமென்று இவர்கள் ஏழு பேர் வருகிறார்களாம். ஒட்டன் நல்ல பெரும் அடையாம் ஏழு
ஓடி வந்தவர்கள் அந்த அக்கினி சுவாலை ஊட வைத்து ஏழு பேரும் சுத்தி உட்கார்ந்தார்கள். அது சத்திரிகன் சத்திரிகன் என்ற ஒரு முனிவன் அக்கினியை வளர்த்து நாலு பக்கமும் நான்கு அக்கினி குண்டம் உள்ளே அமர்ந்து ஆதித்த பகவானுடைய வெயில் இந்த அஞ்சும் சேர்த்தா அது பஞ்சாக்கினின்னு பேர். இந்த பஞ்சாக்கினி நடுவிலே சத்திரிக முனிவன் உட்கார்ந்து பஞ்ச புலங்களை அடக்கி பஞ்சழுத்தாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அகோரமாக ஒரு தவம் செய்து கொண்டிருக்கிறான் சிவத்தை நோக்கி சத்திரிக முனிவன். ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று ஐம்புலங்களை அடக்கி ஐந்தழுத்தை சொல்லி அகோரமாக வஞ்சகத்தை நீக்கி மறுநினைவு வராமல் செஞ்சரத்தானையே மனதிலே சிந்தை செய்கிறான். அப்படி ஐம்புலங்களை அடக்கி உட்கார்ந்து தவம் செய்கிறான் சத்திரிக முனிவன். இந்த பெண்கள் ஏழு பேரும் வந்து உட்கார்ந்த உடனே இந்த பெண்கள் வாடையே நுகர்ந்தான். தவம்னு சொன்னாலே ஐம்புலங்களை அடக்குவது தான் தவம். அதான் கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்க என்பார் திருமூலர். மூக்கு இருந்தும் பக்கத்தில் என்ன வாசனை வருகுது என்று நுகரக்கூடாது, கண்கள் இருந்தும் பார்க்கக்கூடாது, மனது இருந்தும் மனதை அடுத்த பக்கம் சிந்தைய போகவிடக்கூடாது. இந்த ஐம்புலங்களை அடக்குவது தவம். அதுவரைக்கும் ஐம்புலங்களை அடக்கிதான் தவம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த பெண்ணனுடைய வாசையை நுகர்ந்த உடனே காட்டுக்குள்ள பெண்வாடு அடிக்கத என்ன காரணம்னார், அந்த மனம் அழிந்து விட்டது. மூக்கு அழிந்தது, இப்போ மனம் அழிந்து விட்டது. அதுக்கப்புறம் அது என்னதான் என்று நாம் பார்ப்போமே என்று கண்ணை திறந்து பார்த்தா எதிரே இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேரும் நிர்வாணத்தோடு இருக்கிறாங்க. பெண்ணானது பெண்ணென்று சொன்னாலே தமிழிலே நெருப்பு என்று அர்த்தம். ஆண்கள் என்றால் நெய்க்குடம். நெருப்பை கண்டு இழாகாத நெய் உலகத்திலே எந்த நெய்யும் இல்லை. இந்த சப்த கன்னிகள் ஏழு பேரையும் நிர்வாணத்தோடு கண்டான் முனிவன். அந்த முனிவன் என்ற நெய்க்குடம் விலகிவிட்டது. இப்போ இந்திரீகம் வெளிப்பட்ட உடனே அந்த ரிஷிபிண்டம் ரத்தங்காது என்பது பழமொழி. அந்த முனிவனுடைய இந்திரியம் வெளிப்பட்ட உடனே அதில் இருந்து ஏழு ஆண் குழந்தைகள் அவதாரம் செய்தது. எப்பொழுதுமே யாரும் தவறு செய்ததுக்கு அப்புறம்தான் உணர்வான். அந்த குழந்தைகள் அவதாரம் செய்த ஏழு குழந்தைகளும் குபா 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 என்று அலறி அவயமிட்டது. முனிவர் பார்க்குறா ஏழு குழந்தை, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஏழு பெண்களெல்லாம் சுத்திக்கிறது நம்ம தவத்தை கெடுத்து விட்டார்கள் என்று முனிவர் எழுந்திருத்த உடனே பிடித்தார்கள் ஓட்டம் ஏழு பேரும். அக்கினியை தான் கடந்து அதி விரைவா ஓடிவாரா முனிவர்கள் இந்த ஏழு சிவுக்களை வைத்து என்னாலே பராமரிக்க முடியாது, அது ஒன்ன சேர்ந்ததுதான் என்று முனிவர் பெருமாளிடத்திலே ஒப்படைத்தார். பெருமாள் அங்குஸ்தரத்தை கீழே விரித்தார். ஏழு குழந்தைகளையும் சேர்த்து கூட்டி அள்ளினார். இதை எங்கே கொண்டு சேர்க்கலாம், யாரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்று பெருமாள் நினைத்தார். எவ்வளவு திறமை உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் கையில் அகப்பட்ட செல்வமும் விருத்திக்கு வராது, அதுபோல ஆண்கள் கையில் அகப்பட்ட குழந்தையும் விருத்திக்கு வராது.
இது நம்மளால் இதை கண்காணிக்க முடியாது, பெண் தான் வளர்க்க வேணும் என்று தங்கையாகிய பத்திரகாளி அம்மையே மனதிலே நிற்கிறார். சோழ நாட்டிலே புட்டாபுரம், புட்டாபுரம் என்ற ஒரு நன்னகரம், அது புட்டாபுரத்தி அம்மாளோடு சொல்லுவாங்க. அந்த புட்டாபுரத்திலே பத்திரகாளி அம்மை கோட்டை போட்டு வருகிறாள். தங்கத்தால் கொடி மாறம்மா, காட்சி கொடுத்த அம்மா. இது சத்திரிய முனிவனுக்கும் சப்த ஏழு கன்னிகளுக்கும் அவதாரம் செய்த ஏழு குழந்தைகள். இந்த குழந்தையை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், இதை வளர்த்து இந்த ஏழு குழந்தைகளுக்கும் பத்திரகாளிதான் நீ தாயார் என்று உலகத்தில் பெயரெடுக்க வேண்டும் என்று பத்திரகாளியிடத்திலே ஏழு குழந்தைகளையும் ஒப்படைத்து விட்டார். அம்மா தன்னுடைய மடியை ஏந்தினாள், மைந்தர்கள் ஏழு பேரையும் வாங்கினாள், புட்டாபுரம் வந்து சேர்ந்தாள். புட்டாபுரத்திலே வந்து காட்டுக்குள்ளே சென்று புலிப்பாலை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு போட்டி வளர்த்தாளாம். அப்படி நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமுமாக திருக்குழந்தைகள் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வயதாம் இருவாயதாம் வளர்ந்தார்கள். அது காந்தவீரபாண்டி என்றும், கந்தவீரபாண்டி என்றும், ஜெகவீரபாண்டி என்றும், முத்துவீரபாண்டி என்றும், பாண்டி 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 என்று திருநாமங்களை கொடுத்தார். அப்படி எல்லா கலைஞானங்களையும் தானே குருநாதனாக இருந்து குழந்தைகளுக்கு அம்மை ஓதி வைக்கிறார். ஒரு நாள் குழந்தைகளை அழைத்து அருகிலே வைத்து சொல்கிறார், பாலர்களே, நீங்க வனத்திலே வேட்டையாட சென்றால் தெற்கே செல்லுங்கள், மேற்கே செல்லுங்கள், கிழக்கே செல்லுங்கள், வடதிசை போகாதீர்கள். இதை கேட்டவுடனே குழந்தைகளெல்லாம் சரி என்று சம்மதித்து ஓய்வு நேரங்களிலே வனங்களிலே வேட்டையாடி வருவது வழக்கம் ஏழு பேரும். அப்படி வேட்டையாடி வரும்போது தெய்வலோகத்தில் உள்ள பசுக்கள் மேய வருமா அந்த பாலை கரைந்து குடிப்பார்களாம். ஒரு நாள் தெய்வலோகத்தில் உள்ள பசு வழக்கமாக வரக்கூடிய தெய்வ பசுக்கள் வரவில்லை, பசியினாலே வாடினார்கள் குழந்தைகள். அப்போ பாலர்களுடைய குழந்தையுடைய அந்த பசியை தீர்க்க வேண்டும் என்று பத்திரகாளி அம்மை ஏழு குழந்தைகளையும் மனத்துக்குள் அழைத்து வருகிறாள். மாகாளியும் முன்னடக்க முன்னடக்கே again.
கூட்டி கொண்டு வந்து தன்னுடைய திரிசூலத்தினாலே அம்மாள் பூமியிலே ஊன்றினாள். அது பாதாள கங்கை உள்ளே கீழே இருந்து பொங்கி வெளியே வந்தது அமிர்தமாக. மக்களே, இந்த அமிர்தத்தை கையினாலே அள்ளி குடித்து பசியை தீர்த்து கொள்ளுங்கள். இது வற்றாத பொய்கை. ஆனால் கால்கள் படுமானால் இந்த பொய்கை வற்றிவிடும். கால்கள் படாமல் கரத்தினாலேயே அமிர்தத்தை அள்ளி குடியுங்கள் என்று அம்மாள் உத்தரவிட்டார். தாய் சொல்லை தலைமையிலே கொண்டு பத்திரகாளி மக்கள் ஏழு பேர்களும் அதே போல அமிர்தத்தை குடித்து பசியாறி வந்தார்கள். இப்படி வழக்கமாக வனத்துக்கு வர்றது, அப்படி வேட்டையாடுவது, களைத்து பசி தீர்ப்பது. ஒரு நாள் கூடி பேசுனாங்க. ஏண்டா காந்த வீரபாண்டி, அம்மாள் தென் திசைவோ மேல் திசைவோ கீழ் திசைவோ வடக்க போக வேண்டாம்னு சொன்னால என்ன காரணம்? இன்னைக்கு வட திசை போய் பார்க்கலாமே என்று ஏழு பேரும் தாயார் சொன்னதை சோதனை போட வேணும் என்று வடவால் வந்தார்கள். அங்கதான் முனிவர்கள் எல்லாம் ஐம்புறங்களை அடக்கி பெரிய பெரிய முனிவர்களெல்லாம் சிவத்தை நோக்கியும் திருமாலை நோக்கியும் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு பக்கம் சிவ முனிவர்கள், இன்னொரு பக்கம் வைணவர்கள், இன்னொரு பக்கம் சக்தி வழிபாடு செய்யவர்கள் அவ்வளவு இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முனிவர்களை வழிபாடு செய்யும் போது பத்திரகாளி மக்கள் ஏழு பேரும் பார்த்தாங்க. ஏண்டா இந்த வயசான காலத்தில் இப்படி கண்களை மூடியும் என்ன மந்திரம் சொல்லணும்? என்னத்தையோ முணுமுணுங்கானே, இந்த கெட்டு முடியும் என்ன பண்ணுறான்? செத்த பாம்புகளை எடுத்து கழுத்தில் போட்டு முனிவர் கழுத்தில் சுற்றி, இந்த பக்கம் மூணு பேர், அந்த பக்கம் நாலு பேர், அப்போ ஏழு பேரும் சேர்ந்து தயிரை கடைவது போல அங்கே இங்கே இழுத்தாங்களாம். செத்த பாம்பை கழுத்தில் இட்டு கழுத்தில் பாவிகளே, ஏழு பேர் மொத்தமா இருக்கிறேன்னு இப்படி எங்க தவத்துக்கு இடைஞ்சல் பண்றீங்களா? 16 வயசிலே உங்கள் ஒற்றுமை குலைந்து நீங்க ஊர் ஊராக போக்கிடவு என்று சாபத்தை கொடுத்தார். அது கந்தவீர பாண்டி சொன்னான், தம்பிமார்களே கவலைப்படாதாங்க, தாயார் இருக்கு மட்டும் உலகிலே நமக்கு எந்த குறையும் வராது. பத்திராளி மக்க பயப்படலாம. இந்த கிழட்டு மூனி சாபம் இது வந்தவர்கள் வழக்கம் போல அந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். என்ன ஆச்சு? ஒரு வேதியன், வேதியினுடைய மனைவி, வேதியினுடைய மகள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த வழி மார்க்கமாக நடந்து வருகிறார்கள். அது சித்திர மாதம். Thank you.
அதிகமாகிவிட்டது. கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தாத்தான் நடக்க முடியும் என்று ஒரு உசுல மரத்து அடியிலே அந்த வேதியர் மனைவி உட்கார்ந்து விட்டார். எங்கே தண்ணீர் தேடுவதென்று மறைகளை சொல்லக்கூடிய மறையவன் ஒரு மரத்தில் ஏறி பார்க்கிறான். வெகு தூரத்திற்கு அப்பாலே குளிர்ந்த மரங்கள், அதில் குயில்கள் இருந்து கூவுகின்றதாம். அப்படி குளிர்ந்த நல்ல மகளையும் கூட்டி வந்தான். பத்திரகாளி மக்கள் அருந்தக்கூடிய அந்த பாராச கங்கையை கண்டவுடனே ரொம்ப சந்தோஷம். இவங்க என்ன பண்ணா, மூன்று பேருமே மளமளான பொய்கைக்குள்ளே இறங்கி கையால் அள்ளி நீரை அருந்தினார்கள். அப்ப கால்வட்ட மாத்திரத்தினாலே வற்றாத கங்கை வற்றி சேராகிவிட்டது. சேறு அளவு வரைக்கும் நீரை அருந்தினார்கள் மூன்று பேரும். இப்ப உண்டமயக்கம் தொண்டனுக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் மயக்கம் வந்தது. பக்கத்திலே ஒரு காரஞ்செடி நிழல் மூன்று பேரும் படுத்து நித்திரை செய்து விட்டார். வழக்கம் போலதான் பத்திரகாளி மக்கள் பாலை அருந்த வேணும் என்று கங்கைக்கு வருகிறார். அந்த தடாகமெல்லாம் வற்றி சேரா இருக்குது. ஐயோ, சேராகிவிட்டதே, பசி பொறுக்க முடியவில்லை என்று பழையபடியும் தாயாரிடத்தில் வந்து முறையிட்டார். பத்திரகாளி அம்மை ஏழு மக்களையும் இழுத்து கொண்டு வருகிறார். அந்த கங்கையில் யாரோ உள்ளே இறங்கி குடிச்சிருக்கிறாங்க, அதனால் கங்கை வெத்தி விட்டது. தண்ணீரை குடித்த கல்வர்கள் பக்கத்திலாம் இருப்பார்கள், தேடி பிடிச்சிடுவான். ஓடி ஆடி சென்றவர்கள் பக்கத்திலே படுத்திருக்கக்கூடிய வேதியன் வேதியன் மனைவி மூணு வரையும் பார்த்தான். தட்டி எழுப்பி கொண்டு வந்தார்கள். இவர்களால் தான் இந்த பால் கங்கைக்கு ஆபத்து வந்தது. மூணு வரையும் பிடிச்சி ஊனை கிணத்துக்குள்ளே உள்ளே தலைகீழாக பிடித்து ஊனினார்கள். அந்த தடாகத்திலே அம்மாவுடைய திருவருவினாலே மூன்று பேரும் மூன்று விருச்சகங்களாக மாறினார்கள். அந்த வேதியன் ஆண்மனையாகவும், வேதியனுடைய மனைவி பெண்மனையாகவும், வேதியனுடைய மகள் தென்னம்பிள்ளையாக மூன்று பேரும் மூன்று விருச்சகங்களாக மாறினார்கள். அம்மாள் திரிசூலத்தை இரண்டாக முறித்து மகன் காந்தவீரனை அழைத்து, மகனை அவங்க அமிர்தத்தை எல்லாம் இந்த கலசத்தில் கவர்ந்து கொண்டு வா, நம்ம பசியாதி உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். தாயார் சொல்லை தலைமேலே கொண்ட திருமகன் அம்மாடத்திலே திரிசூலத்தை இடுக்கியாக பயன்படுத்தி மரமாதியிலே ஏறுகின்றான் பத்திரகாளியம்மை ஏறிட்டு பார்த்து, ஆகா, நம்ம புள்ள உயர இருந்து கீழே விழுந்தா மாண்டு விடுவானே.
இவன் உயிர் மடியாமல் இருக்க வேணுமென்று காட்டில் உள்ள மூலிகைகளை பிடுங்கி மருந்தாக சேர்த்து முந்தாணியிலே முடிந்து கொண்டான். மகனே, ஓலையை வெட்டி போடு, நம் பட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நீ பாலை கொண்டு வா. அப்போ காந்தவீர வாண்டி ஓலையை வெட்டி போடுற அந்த காலத்தில் பண ஓலை தென்ன ஓலையை போல தான் தனித்தனியாக இதழிதழாக இருக்குமா. அப்படி தனித்தனியாக இருந்த அந்த ஓலையை பத்திரகாளியம்மை முந்தாணிச்சேரி உள்ள அந்த நூலை எடுத்து அதை பட்டையாக சேர்த்து தைத்து கொண்டு இருக்கிறாள். அப்படி பட்டை சேர்த்து கொண்டு பத்திரகாளி வனமரத்துக்கு அடியில் இருக்கிறாள். கலசத்திலே அமிர்தம் நிறைந்தது. அந்த பனையினுடைய பால் அமிர்தமானது இந்த வாசம் இவனுக்கு மூக்க துளைச்சது. இதனுடைய வாசமே இப்படி இருக்குமானால் அதன் சுவை எப்படி இருக்குமோ தெரியலையே. நாம் தானே பாடுபட்டோம், இதை அருந்துனா என்ன தப்பு? அந்த ருசியை பார்க்க வேண்டுமென்று கபாலத்திலே வாயை வைத்து அமிர்தத்தை குடித்தான் பிள்ளை. இந்த அமிர்தத்தை குடித்த உடனே இவன் வாய் ததும்பி அந்த அமிர்தம் சிந்தி பத்திரகாளி அம்மை தோளிலே போய் விழுந்து விட்டது. அமிர்தத்துளி தோளில விழுந்த உடனே ஏறிட்டு பார்க்கிறா பிள்ளை, கலசத்தில் வாயை வச்சு அமிர்தத்தை குடிக்கிறான். இனி சொல் கேளாத பிள்ளைகள் முகத்திலே முழிக்கக்கூடாது என்று பட்டையை தூர வீசினாள். பாதி வரைக்கும் தச்சிருக்கிறாள். இப்பவும் பார்த்தா பாதி வரைக்கும் அந்த ஓலை சேர்ந்திருக்கும். பாதிக்கு மேலே தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு நரம்பு போன்ற நூல் தொங்கும். அதான் பத்திரகாளி அம்மா மிச்ச நூலாம். மடியிலே வைத்திருந்த மருந்து அவுத்து தூர வீசி விட்டாள். ஒரு அணில் வேகமாக ஓடி வந்து அந்த மருந்தை தின்றது. அதுவும் மண்ணும் கொஞ்சம் தூசியுமாக சேர்ந்திருந்த மருந்தை ஒரு ஓணான் வந்து தின்றது. இப்போ அணில் எவ்வளோ உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் உடனே அது ஓடும். ஓனான் கீழே விழுந்தால் கொஞ்சம் நேரம் தயங்கி இருந்து அதுக்கப்புறம் ஓடும். அது மண்ணும் மனதமாக தின்னது. மாயமாக மறைந்து விட்டால் மாய சூழி. இப்போ தாயாரை காணாமல் ஏழு பேரும் ஒன்னா சேர்ந்து புலம்பி தவித்தார்கள். கோட்டை வாசல் வந்தார்கள், மாதாவை காணவில்லை. புட்டாபுரம் தெருவெல்லாம் தேடினார்கள், தேவியை காணவில்லை. ஒவ்வொரு நாடுகளாக தேடி தேடி இப்போ சோழ நாடு விட்டு பாண்டிய நாட்டு எல்லைக்கு வர்றாங்க. அப்பந்தான் பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை. இது திருவிளையாடல் புராணம். அங்கே வைகை நதியிலே வெள்ளம் பெருகி ஓடி வருகின்றது. பாண்டியனுடைய ஆணைக்கு இணங்க எல்லா மக்களும் கரையை வெட்டி அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. பத்திரகாளி எம்பத்த மக்கள் அந்த உத்திரத்தும் போல ஏழு பேர். பத்திரகாளி எம்பத்த மக்கள் அந்த உத்திரத்தும் போல ஏழு பேர். பாண்டிய ஆண்டிடும் திருநகராம் வைகைக்கரையோர நடந்து வாரார். ஏழு பேர் வர்றாங்க, மண்ணை வட்டி சுமக்க சொல்லு. அப்ப மந்திரி வந்தா ஆளுக்கு ஒரு கூடையை கொடுத்து மண்ணை வட்டி சுமன்னான். இவன், எங்க பத்திரகாளுடைய மக்கள் கூடையை தொடமாட்டோம் என்று அடம்பிடித்தார். உடனே மந்திரி போய் அதிவீர பாண்டியன் மன்னன் கிட்ட போய் சொல்றான். என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய காரியம்னு ஒரு மந்திரி என்கிட்ட வந்து சொல்லலாமா? அந்த ஏழு பேரில் ஒருவனை சோழிய முடிங்க, ஆறு பேரும் பயந்து தன்னால் மூட்டையை தூக்குவான். இதை கேட்ட உடனே மந்திரி ஒரு ஆளை அகில் ஒன்று வெட்டி ஏழு பேரில் ஒருவனை உள்ளே நிறுத்தி கழுத்து வரைக்கும் மண்ணை தள்ளி பட்டத்து யானையினுடைய கையில் ஒரு வாளை கொடுத்து அவன் தலையை வெட்டும்படியாக ஆணையிட்டான். இந்த பட்டத்து யானை பத்திரகாளி மகன் ஒருவன் தலையை வெட்டி வீசியது. அந்த வைகை கரையில் அந்த தலை உருண்டு ஓடுகின்றதான். என்ன சொல்லி கொண்டு ஓடுகின்றது? ஏழு தலைக்கு ஒரு தலை வைத்தலையானாலும் மீறி ஆறு தலையும் கூடதோடேன் கூடதோடேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடியது. ஏழு தலைக்கு ஒரு தலை வைத்தலையானாலும் மீதி ஆறு தலையும் கூடதோடேன் கூடதோடேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடியது. திகைத்து விட்டான் மந்திரி. பழையபடியும் சொன்னான். அப்போ இன்னொருவன் தலையை வெட்டு, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம்னா மந்திரி. பழையபடி இன்னொரு குழியை வெட்டி அந்த ஆறு பேரில் இன்னொருவனை உள்ளே நிறுத்தி கழுத்தளவுக்கு மண்ணை தள்ளி பட்டத்து யானைங்கையில் வாழை கொடுத்து வெட்ட சொன்னான். இப்போ இன்னொருவன் தலையை வெட்டி வீசியது.
அந்த தலையும் உருண்டோடும் போது அதே வாசகத்தை தான் சொன்னது. ஏழு தலைக்கு இருதலை வைத்தலையானாலும் மீதி ஐந்து தலையும் குடதொடேன் குடதொடேன். ஏழு தலைக்கு இருதலை வைத்தலையானாலும் மீதி ஐந்து தலையும் குடதொடேன் குடதொடேன் என்று குலவீட்டு கொண்டே ஓடியது. இப்போ ஏழு பேரில் ரெண்டு பேர் பட்டு மடிந்து விட்டார் என்ற உடனே அஞ்சு பேரும் மனமடங்கி விட்டார்கள். ஐயோ, ஆபத்து நேரத்தில் என்னை நினைத்தால் வருவேன் என்று அம்மை என்று சொன்னாளே. ஏழு பேரும் சேர்ந்து வந்தோம் இந்த பாவி நாட்டிலே, இரண்டு பேரே இழந்து விட்டோமே. அம்மா அவயம், தாயே அவயம், பத்ரகாளி அம்மையே அவயம், பெற்ற பிள்ளைகள் இப்படி தவித்து புலம்பும் போது நீ தெரியாமல் இருக்கலாமா? பெற்றதாய் மனம் இறங்காமல் இப்படி நீ இருக்கலாமா? தாயே அவயம் 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 என்று அவயமிட்டார்கள். இப்படி இவர்கள் அவயமிடும் போது பத்ரகாளி அம்மை அஞ்சல் அஞ்சல் என்று சொல்லி என்று சொல்லி மக்கள் முன்னாலே பத்ரகாளி அம்மை உதயமாகி மாண்ட இரண்டு பிள்ளைகளையும் எழுப்பி கொடுத்தாள். மக்களே, இனிமே ஆபத்து நேரத்தில் நினைத்தால் உங்களை வந்து காப்பாற்றுவேன். பத்ரகாளி மக்கள் பாரிலே என்றென்றைக்கும் பசியாமல் புசித்திருப்பீர்கள். இங்கே பாதம்பட்ட இடமெல்லாம் பட்டணமாக ஆகும், கால்பட்ட இடமெல்லாம் கடத்திருவாக பெருகும் என்று மங்களகரமாக பிள்ளைகளுக்கு வரம் கொடுத்தார். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு திசையிலே சென்று கதிர்காம நாட்டிலே பனையேற்ற தொழிலை செய்து ஒரு மகன் குடியேறினான். சோழ நாட்டிலே ஒருவன், பாண்டிய நாட்டிலே ஒருவன், இப்படி ஒவ்வொரு திசையிலும் குடியேறி அம்மாவுடைய திருவருளினாலே என்றென்றைக்கும் மங்களகரமாகவே பசியாமல் பத்ரகாளி மக்கள் புசித்து வருகிறார்கள். அரிது தனந்தோல் வாழ்க அருமுகம், வாழ்க வெற்பை, கூசைத தெரிவியல், வாழ்க குக்குடம், வாழ்க செவ்வியல், ஏரிய மஞ்சை, வாழ்க யானை.